ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பூண்டு முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் முள்ளங்கி ஒரு 1/4 கிலோ இருக்கும், அதை எடுத்திருக்கேன். பருப்பை வந்து முதல்ல ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் பருப்பு ஊறினா போதும். அப்புறம் நம்ம வந்து முள்ளங்கியையும் தோல் சீவி நறுக்கி எடுத்துக்க போகிறோம். பருப்பு ஒரு தண்ணி அலசிட்டு 2வது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ முள்ளங்கியை தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் ஒரு முழு பூண்டு. அப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, கருவேப்பிலை இருக்குது. இப்போ முள்ளங்கியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நீளமாக ஹாஃபாக போட்டு கட் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். முள்ளங்கி 2 முள்ளங்கியை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பூண்டையும் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நான் ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டு கிடச்சா நாட்டு பூண்டில் முழுசு முழுசாக போட்டுருங்க, சூப்பராக இருக்கும். முள்ளங்கியோட பூண்டா அப்படின்னு யோசிக்காதீங்க, ஒரு தடவை செய்து பாருங்கள். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த சாம்பார் வைப்பீங்க. இப்போ ஊற வச்ச பருப்பை நான் குக்கரில் சேர்த்துட்டேன். வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். பருப்பு வந்து பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது, மலர்ந்தாக்கில் வேகணும். அதனால் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் தூள் போட்டு பருப்பு மூழ்கிறதுக்கு அளவு தண்ணி வச்சு நான் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். பூண்டு, முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி தயாராக இருக்குது. மசாலா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, வத்தல் வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் இருக்குது, மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகு சீரகத்தூள் வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு நம்ம சாம்பார் பொடி போட போகிறதில்ல. வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 2-3 மேஜைக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 மிளகாய் வத்தல், அப்புறம் 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நறுக்கின வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்டிப்பாக சேருங்க. நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் 100 கிராம் கூட சேர்க்கலாம். ஒரு முழு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சாஃப்டாக ஆகிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி சேர்க்கணும். இப்போ ஓரளவு வதங்கிட்டு இப்போ நறுக்கின முள்ளங்கி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த முள்ளங்கி, வெங்காயம், பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளை வந்து இந்த காயோடையே சேர்த்துருங்க. பிரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துருங்க. முள்ளங்கியில் அப்போ தான் உப்பு பிடிக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் முள்ளங்கி வேகட்டும். இப்போ முள்ளங்கி ஓரளவு 1/2 குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் கீர்னது, 2 பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி மட்டும் கூட சேர்த்து இந்த சாம்பார் வைக்கலாம். ஆனால் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா மலந்தாக்கில் வெந்துடுச்சு பாருங்கள். மசிச்சா சாஃப்ட் ஆகணும், இப்படி வெந்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு சூப்பராக முள்ளங்கியோடு வெந்து வருது. இப்போ பருப்பை கொஞ்சம் தேவைக்கு, அது கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். உப்பு சரி பார்த்துக்கோங்க. இனிமே தான் நம்ம பொடி வகைகள் சேர்க்க போகிறோம். இது வரைக்கும் சாம்பார் பொடியோ எந்த பொடியோ சேர்க்கலை. இந்த சாம்பாரோட சீக்ரெட்டே இந்த பொடியில் தான் இருக்குது. நம்ம சேர்க்குற பூண்டும் இந்த மேலே சேர்க்குற பொடி வகைகள். இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் வச்சுருக்கேன். அதை மேலே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தடன்னு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. இந்த பருப்பு, புளி, அப்புறம் இந்த பொடி எல்லாம் சேர்ந்து
கொதிக்கணும், நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மேலே இந்த பொடியை சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டு அடுப்பு அணைச்சி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம நறுக்கின மல்லிக்கீரை மட்டும் சேர்க்கணும். சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள் கலர். சாம்பார் பொடி இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, வீட்டில் இருக்கிற பொடியை வச்சே இந்த சாம்பார் செய்யலாம். இப்போ கொஞ்சம் நறுக்கின மல்லி கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு டீஸ்பூன் நான் வந்து மேலே நெய் சேர்ப்பேன், எப்போவுமே சாம்பார் செய்யும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சாம்பார் கமகமன் இருக்கும். இதே மாதிரி பூண்டு முள்ளங்கி சாம்பார் வச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் ரெடியாகிட்டுருக்கு. நான் இது தவிர அன்னைக்கு வந்து பீட்ரூட் பொரியலும் வச்சேன், நம்ம சேனலில் அந்த பொரியல் ரெசிபி இருக்குது. இப்போ சாம்பாரை வந்து நான் பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடுறேன். நான் 100 கிராம் பருப்பு போட்டேன், 1/4 கிலோ முள்ளங்கி போட்டேன். இது 4 பேருக்கு தாராளமாக போதும். இப்போ நான் வந்து பவுலில் சர்வ் பண்ணிட்டேன். மீதி சாம்பாரை நான் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நான் ஈஸியாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்வேன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் அல்லது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, 1 வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து பீட்ரூட்டை போட்டு தேங்காய் துருவல் போட்டு 1 விசில் வைப்பேன். ரொம்ப ஈஸியாக நான் பீட்ரூட் பொரியல் செஞ்சுருவேன். ஸோ பீட்ரூட் பொரியலும் ரெடியாக இருக்குது. அப்பளம் கண்டிப்பாக சாம்பார் வைக்கிற அன்றைக்கி அப்பளம் பொரிச்சுருங்க. வெறும் அப்பளம் சாம்பார் தான் எங்கள் மாமாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் இருந்தால் அப்பளம் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்பளம், சுருட்டுக்கறி இருக்குது, ரசம் மோர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி மெனு. இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.